தூத்துக்குடி மீனவன் தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அவங்களுடைய நீண்ட நாள் கனவே ஒரு வீடு கட்டுறது தானா, அதுக்கப்புறம் அதை வந்து இப்போ நிறைவேற்றிருக்காங்க. இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க, வாங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. பால் காய்ப்பு வீடு அப்படிங்கிறது, பாலை நல்லா குடிச்சிட்டு சாப்பாடு வேறு, வேறு லெவலில் கேட்ரிங் வச்சு வேறு லெவலில் சமையல் நடந்துக்கிட்டு இருக்கு உள்ளக்க. இப்போ நம்ம வந்து உள்ளே போய் வீடை சுற்றி காட்டுறேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள வெல் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ நம்ம வீடோட ஸ்கொயர் ஃபீட் அப்படி சுற்றி காட்டுறோம். இந்த வீட்டுக்கு வெளியே கிழமை எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுற்றி காட்டுறோம். நீங்களே எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு டென்ட் கணக்காக போட்டிருக்காங்க, இதில் தான் வந்து கேட்ரிங்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. சமையல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் சமையல்லாம் ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டாங்க. ஹாஃப் அன் ஹவர் கூட ஆகாது போல. அப்போ வாங்க அப்படியே சுற்றி பார்ப்போங்க. அண்ணன் தூத்துக்குடி மீனை வந்த வெள்ளை கலர் வேஷ்டி, வெள்ளை கலர் ஷர்ட் போட்டு நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. அப்புறம் ஏணிப்பட்டிலாம் வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீடோட சுற்றளவு வந்து நம்ம சுற்றி காட்டியிருப்போம். உங்களுக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ சுற்றளவு இருக்கும், என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும் சொல்லி நீங்களே பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே ஒரு கெஸ்ட் பண்ணி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அப்படியே வீட்டோட மாடியில் போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம். சரி வாங்க. முடிஞ்சு போச்சுங்க. காவாசி கூட இதில் இருக்காது, இன்னொரு 2% அவ்வளோதான் இதில் டைல்ஸ் ஒர்க் இருக்குது. அதுவும் மாப்பிள்ள நின்று அதில் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. அப்படி சுற்றி காட்டுவோம்ல அப்படியே ஆஃபீஸ்லாம் சொல்லிட்டு. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடு கிடையாது, தனித்தனியாக தான் இந்த சைட்லாம் இருக்குது. இங்கிட்டு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டு ஃபுல்லாமே வீடுகள் ஃபுல்லாக நெருக்க நெருக்கமாக இருக்குங்க. தெரியுதா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒட்டி ஒட்டி இருக்குது. இங்கேன்னு கூடலாம் பிளாட் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துலலாம் வாங்கி இனிமே தான் வீடு கட்டுவாங்க. இனிமே தான் இந்த ஏரியாக்கள்லாம் வீடுகள் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் பிளாட் போட்டு தான் வச்சுருக்காங்க. இப்போ ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக வீடாயிரும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்தையாபுரம். அண்ணன் வீட்டுக்கு பின்னாடி சைடு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு காடு கிருங்க கிடக்குங்க. இதுலாம் வீடு வந்துடும், இங்கே தான் வரும். இதுலேயும் பிளாட் போட்டு தான் வச்சுருக்காங்க, பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியுதா. இங்கே பார்த்தீங்கன்னா கேட்ரிங் ஒர்க் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. என்னத்தை கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கை தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி உட்காந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் போய் கட்டினா தெரியும், தூரத்துலன்னு தெரியுதானேன்னு தெரியல. இப்போ மாடியில் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டினேன். வீட்டுக்கு மேலே நின்று ஒவ்வொரு சைடுமே காட்டியிருப்பேன் எப்படின்னு பார்த்துருப்பீங்க நீங்களே. இனிமேல் தான் அந்த சைடு ஃபுல்லாக வீடு அதிகமாக வந்துடும், அதுக்கப்புறம் ஸ்பேஸே இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு மாடியில் போய் உங்களுக்கு சுற்றி காட்டியிருந்தேன். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். அப்படி வாங்க பார்க்கலாம். Thank you.
இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ கிச்சன் ரூமை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம அண்ணனுடைய வீட்டில் உள்ள கிச்சன் ரூமு. இனிமே தான் எல்லாருமே எல்லா பொருட்களுமே வைப்பாங்க. இப்போ வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்றக்காண்டி உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் அப்படியே இதுதான் நம்ம தூத்துக்குடி மீனவன் அண்ணனுடைய கேமராமேனு அர்ஜுன் ப்ரோ வந்து இவரு கூட நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். போட்டில் வந்து நிறைய மீன் பிடிச்சிருந்தோம் ப்ரோ. அது எப்படி இருந்துச்சு ப்ரோ? இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காலுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோ வந்திருக்காப்புல பட்டணமருதூர்லேருந்து வந்திருக்காங்க. இது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இவங்களுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருன்னு பாருங்கன்னா வங்கக்கடல் மீனவன். சொல்லுங்கள் ப்ரோ, சேனலில் எப்படி போகுது? நம்ம அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்காண்டி வந்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து காலில் தாங்க நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே பாரு முன்னாடி இதை வச்சுருக்காங்க சத்தினா. சக்தி இல்ல சக்தி ப்ரோ. இவங்க பாத்தீங்கன்னா சக்தி அண்ணனோட தம்பியான நம்ம தூத்துக்குடி மீனவனோட தம்பிங்க. ஆனா பாக்குறதுக்கு அவங்க தூத்துக்குடி மீனவன் மாதிரியே இருப்பாங்க. நானே நிறைய நேரம் தூத்துக்குடி மீனவன் நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் வாங்க அப்படியே நம்ம போகணும். இது இருக்காத சரிங்களா? அப்புறம் நீ வாப்பி பக்கத்துல வா, பக்க கூட வந்து இல்ல, கூட வந்து நில்லையும் ஏதோ பேச போற பெரிய ஸ்பீச் கொடுக்க போறான். என்ன சாப்பாடு பத்தி சாப்பிட்டுட்டு வந்து ஸ்பீச் கொடுக்கணும். என்ன உடம்பு தெம்பா இருக்கு போடுங்க போட்டீங்களா? ஃபோக்கஸ் பண்ணிருக்கா கேமரா? ஃபோக்கஸ்ல தான் இருக்கு. ஒண்ணம் ஓ பேஸ் மட்டும் தானே? ஆமா. இப்போ வந்து மாப்பிள்ளைக்கு எனக்கு வயிறு ரொம்ப பசியாயிருச்சு. இப்போ அதோட நம்ம வங்கக்கடல் மீனை அவங்கள்ட்ட வந்து நம்ம செல்லை வந்து கொடுத்தாச்சு. இப்போ அதோட நானும் மாப்பிள்ளையும் உள்ளே போய் சாப்பிட போகிறோம். என்ன சாப்பாடுன்னு தெரியல, ஆனால் கறிக்குழம்பு வாட அடி மூக்கு தொலைக்குது. இப்போ உள்ளே போய் நம்ம வந்து இறைய அடிச்சு கறிக்குழம்புலாம் கிடையாது தம்பி, கறிக்குழம்பு தான்ப்பா உள்ளே போய் சாப்பிடுவோம். ரெண்டுமே மூணு ஜிபி இருக்கு. உள்ள உடம்புல பருக்கக்கூடிய பணியறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்விங்கூடா இருக்கு. புதுமாப்பிள்ளை மறுபடி எடுங்க. நான் ஸ்டார்டிங்கில் என்ன நினைச்சேன் பார்த்தீங்கன்னா கறிக்குழம்பு நினைச்சேங்க. கறிக்குழம்பு ஆட மூக்க தொலைக்குதுன்னு கூட நம்ம ப்ரோட்டை சொன்னேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா சாம்பாரு சொல்லி போட்டாங்க. அதை நினைச்சாதாங்க பிஞ்சு மனதாடியே புண்பட்டு போச்சு. புது மாப்பிள்ள மின்ட்ராப்ல வீடியோ சாப்பாடு சாப்பிட்டாச்சு. வேற லெவலில் ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி சாப்பாடுக்கு நிறைய டிஷ்லாம் வச்சுருந்தாங்க. வித விதமாக இருந்தது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டிஷ்லாம் பார்த்தது கிடையாது. நம்ம தூத்துக்குடி மீனவன் புதுமனை திருவிழாவில் இந்த மாதிரிக்கு வேற லெவலில் கேட்ரிங்லாம் செமையாக பண்ணியிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டவங்க
அதே மாதிரி நிறைய ஃபிஷர்மேன்லாம் வந்திருக்காங்க. உங்கள் மீனவன்லேருந்து எல்லா ஃபிஷர்மேனுமே வந்திருக்காங்க. ஃபிஷர்மேன் யூடியூபர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க கூடயும் சேர்ந்து ஒரு சின்ன சின்ன லாக்ஸ்லாம் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்க போகிறேன். நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடயே உள்ள பெல் பட்டினவிக்கு ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. மாப்பிள்ள சாப்பிட்ட மவுச்சில் வந்து இப்போ வெத்தலை போட்டு சாய்க்க போகிறானா? இந்த வத்திரை எடுத்து வாயில் போட்டாங்க பாருங்க. வாய கட்ட முடியல, வாயை திறந்து காட்டல. என்ன ஒன்று சவுக்கல வா நாக்கு சவுக்காய்ப்பா. இப்போ வந்து வெளியே மழை பெஞ்சிருச்சு. இப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ள தான் இருக்கோம். இன்னும் மழை வந்து நிற்கிற மழை நின்றுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பு வர செய்யணும். பாருங்க அப்படியே நடக்கிறது.